வெல்கம் டு குப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம டேஸ்டி கத்திரிக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காவை தின் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ற ஆர்டினரி சாம்பார் பவுடரையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்த்துக்குங்க. மசாலாவோட லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமா மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். கத்திரிக்காய் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி பிரிஞ்சால் ரோஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ரெசிபியை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.